வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சுரதா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுரதா இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். ஓகேங்களா? ஊர் வந்து பழையனூர், நாகை மாவட்டத்தில் இருக்க பழையனூர். ஓகேங்களா? பெற்றோர் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா திருவேங்கடம் செண்பகம் மால். ஓகேங்களா? காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/11/1921 19/6/2006 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. 1921/2006 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுரதா வாழ்ந்திருக்காரு. நடத்திய இதழ்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரதா, விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடத்தியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவியம் அப்படிங்கிற இதழ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கவிதை இதழ். ஓகேங்களா? கவிதையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட ஒரு இதழ். அடுத்து சிறப்பு பெயர்கள், இவரை வந்து பார்த்திங்கன்னா ஓமை கவிஞர், புரட்சி கவிஞர், சுரதா அப்படின்னு சொல்லிட்டு 3 சிறப்பு பெயர்களில் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கிறாங்க. சுரதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதனால் சொல்கிறாங்கன்னா பாவேந்தர் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவரே தன்னோட பெயரை வந்து பார்த்திங்கன்னா சுப்ரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். அதனோட சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். ஓகேங்களா? அடுத்து பெற்ற விருதுகள், பாவேந்தர் விருது. பாவேந்தர் விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சுரதா தான். அதுக்கப்புறம் ராஜராஜன் விருது, இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா சுரதாக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் கலைமாமணி விருது. ஓகேங்களா? பாவேந்தர் விருது, ராஜராஜன் விருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைமாமணி விருது அப்படின்னு சொல்லிட்டு 3 விருது பெற்றிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தேன்மலை, சாவின் முத்தம், சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், மங்கையர்கரசி, உதட்டில் உதடு, எச்சில் இரவு, அமுதும் தேனும், முன்னும் பின்னும், வார்த்தை வாசல் அப்படின்னு சொல்லிட்டு 10 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா? அடுத்து இவர் பற்றிய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓமைகளை கையாள்வதில் வல்லவர். அதுக்கப்புறம் இவருடைய தேன்மலை அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓமைகளை கையாள்வதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லவர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருடைய தேன்மலை அப்படிங்கிற நூல் வந்து தமிழக அரசோட தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல். ஓகேங்களா? முக்கிய மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடிக்கிலேயே பார்வை குளிரும்படி. அடுத்து வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வேறு பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட புகழ்பெற்ற தொடர். அதுக்கப்புறம் விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட முக்கியமான மேற்கோள். அதுக்கப்புறம் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர், இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை பற்றி சுரதா பாடிய ஒரு பாடல். ஓகேங்களா? தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர். அதுக்கப்புறம் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளை பற்றி இவர் வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும், உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட புகழ்பெற்ற மேற்கோள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.